guys, welcome to our channel. Today we are going to make this chocolate. Hi all, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? குழந்தைங்க கையில இருக்க இந்த சாக்லேட் பாருங்க, பவுண்டி சாக்லேட். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு இது பழக்கம் இருக்காது. இப்போ கல்ஃப்ல இருந்து ஊருக்கு வரவங்களாம் மோஸ்ட்லி இந்த சாக்லேட் கொண்டு வருவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கோகனட் ஃபில்லிங் இருக்கும். இப்போ அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஓகேங்க, எப்படி இருந்தாலும் இந்த சாக்லேட் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வெறும் மூணே இன்க்ரீடியன்ட் போதும். அப்போ அதனால நாங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இது பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு ஷேப்பில் கிடைக்கலனாலும் இதனோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அப்படியே இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி ட்ரை பண்ணோங்கிறத சொல்கிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஈஸி சாக்லேட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெல்கம் டு மலபார் வீட்டு விசேஷம். அப்புறம் நம்ம இந்த சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினான மூணு இன்க்ரீடியன்ட் வந்து, ஒன்று தேங்காய், அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் மில்க்மேடு, அடுத்தது வந்து நம்ம மேலே கோட்டிங்காக டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து டார்க் சாக்லேட் இல்லைன்னா டார்க் காம்பவுண்டு, மில்கு காம்பவுண்டு அப்படிங்கிற பேர்லலாம் செப்பரேட்டாக வாங்க கிடைக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கோங்க. இப்போ மில்கு காம்பவுண்ட்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், டார்க் சாக்லேட்னால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டால் போதும். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் வேணும். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரை பண்ணினா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஒன்றும் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதனுடைய இருக்க அந்த ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிட்டால் போதும். இது வந்து நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட்டுன்னு வாங்குறதுக்கு கிடைக்கும். இது கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக அதெல்லாம் வாங்க வேண்டாங்கிறதுனால ஜஸ்ட் தேங்காவே நான் ஃப்ரை பண்ணி தான் பண்ணேன். இப்படி பண்ணாலே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு ரெண்டோ மூணோ ஸ்பூன் வந்து மில்க்மேடு சேர்த்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு அளவெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணுறதுப்ப வந்து ரொம்ப வாட்டரியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, திக்காக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி தான் நீங்கள் இதை பிசைஞ்சிட்டு இது ஷேப்பாக்கி எடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் செட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இது சாக்லேட் ரெடி பண்ண போகிறோம். இல்லைனா இது வந்து உடஞ்சிரும் இல்லையா. அப்போ இது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு அரை மணி நேரமாவது மினிமம் ஃப்ரீசரில் வச்சோன்னா அப்போ நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சாக்லேட்டில் டிப் பண்ண முடியும். அப்போ அதனால் இது வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழகுழன்னு தோணும். ஆனால் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது ஃப்ரீசரில் வைக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஷேப்பில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேனா. இந்த சாக்லேட் ஷேப் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதனால நம்மளும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் அடுத்து இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் இந்த ஸ்டெப்பு பண்ணணும். நம்ம இந்த டார்க் சாக்லேட் இருக்க பாருங்கள், இது வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நம்ம இது ஓவனில் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சுடு பண்ண வச்சுட்டு இது அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே கப்பில் நம்ம இந்த சாக்லேட் போட்டோன்னா அது நல்லா மெல்ட்டாகி வந்துகிட்டே இருக்கும். இந்த சாக்லேட் வந்து சாதாரணமாக எல்லோரும் இந்த மாதிரி சாக்லேட் ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த டார்க் காம்பவுண்டுங்கிறது தான் வாங்கி வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். மில்க் காம்பவுண்டுங்கிறது வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும். இது வந்து சாதாரண சாக்லேட்டே தான், அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தது, ரொம்ப கசப்பு கிடையாது. இப்போ இனி நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சாக்லேட் எடுத்து ஜஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வேறு இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கோகோனட் ஃபில்லிங் ரொம்ப ஃப்ரீஸாகி சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ அதனால் இந்த சில்லுன்னு இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம இந்த சாக்லேட்டில் வைக்கிறதுக்குள்ளேயே இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். அப்போ அதனால் இது வந்து நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பண்ணுறனால டைரெக்டாக இதுலேயே போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து சுடு தண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சாக்லேட் அப்படியே மெல்ட்டாகியே இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு அது வந்து திக்காயிரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சில்லுன்னு இருக்க ஃபில்லிங்னால இது வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். அதே மாதிரி அதுக்கு நடுவில் நீங்கள் என்ன இன்னொன்று கவனிக்கணும்னா, இப்போ இது இப்போ நாலஞ்சு வச்சுட்டு நான் பாருங்கள் இந்த நடுவில் ஒரு லைன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் கழித்து பண்ணிங்கன்னா இந்த சாக்லேட் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த லைன் கொடுக்க முடியாது. சும்மா இது பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்க வேண்டாங்கிறனால இதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி லைன் கொடுத்தாலும் சரி, டிசைன் பண்ணாலும் சரி, இல்லை நேம் எழுதினாலும் சரி, என்ன வரந்தாலும் அது வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயும் நம்ம செஞ்சிடணும். இல்லைன்னா அது வந்து திக்கானதுக்கப்புறம் நம்மளால் அது பண்ண முடியாது.
இது 5 நிமிஷம் வெளியே வச்சாலே போதும் நல்லா திக்க ஆயிரும் இல்ல வேணும்னா நீங்க வேணா ஃப்ரீசர்ல வெச்சீங்கனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும் இது பாருங்க உடைச்சு காமிக்கிறோம் பாத்தீங்களா டேஸ்டும் கிட்டத்தட்ட இந்த சாக்லேட் மாதிரியே தாங்க இருந்தது ஏன்னா இந்த தேங்காய் ஃபில்லிங்கும் மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் அது மட்டும்தானே மெயினான டேஸ்ட்டு இப்போ நம்ம ஹோம்மேடு சாக்லேட்டாகவே பண்ணி கொடுக்குறனால நமக்கும் ரொம்ப ஹாப்பி குழந்தைங்களுக்கும் நல்லா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்